அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடரிலே எந்த வகையிலே நாம் பொருளீட்டலாம், எந்த வகையிலே பொருளீட்ட என்பதை பார்த்து வருகிறோம். இது சம்பந்தமாக இதுபட்டதிலே வருகிற சில சந்தேகங்களை பார்த்துவிட்டு தொடர நிகழ்ச்சிக்கு செல்வோம். இதில் சொன்ன சில நாட்களுக்கு முன்னால் சொன்ன ஒரு செய்தியை நம்ம குறிப்பிட்டோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வட்டிய தெளிவுபடுத்தாமலே மரணித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அது உமர் அலி அல்லாஹ்னு சொல்லி இருந்தாலும் மார்க்கம் அல்லாஹ்வுடையது, அதை வந்து அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான்னு சொன்னோம். அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நேத்து உமர் அலி அல்லாஹ் நாவுல அல்லாஹ் பேசுவான் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சிறந்த தோழர்கள் அவர் ஒரு ஆளா இருக்கும் பொழுது அவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உமர் அலி அல்லாஹ்னு சொல்வது தவறா இருக்குமா என்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கிறது. முதல் விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், உமர் அலி அவர்களை சஹாபாக்களை எல்லாம் நம்ம மதிக்கணும், அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நம்மளை விட, மற்ற இமாம்களை விட, மற்ற பெரியார்களை விட, மற்ற அறிஞர்களை விட சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் என்று நம்ம நம்பணும். அதே அல்லாஹ் ரசூலை விட மேலேந்து கொண்டே வச்சிடக்கூடாது. நம்ம அதை நம்ம மிஸ்டேக் பண்றோம்னா உமர் அலி அல்லாஹ் சிறந்தவங்க தான், என்ன வார்த்தை என்ன இருக்குது ரசூலை தெளிவுபடுத்தாம போயிட்டாங்கன்னா அல்லாஹ்படுத்தலன்றது அல்லாஹ் மேல உள்ள குற்றச்சாட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்த மார்க்கம் முழுமையாகல என்கிற மாதிரியான ஒரு கருத்து அதில் அடங்கி இருக்கிறது. அப்ப நம்ம உமர் அலி அல்லாஹ்வுடைய நான் கண்ணியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆமா அவங்க சொன்னதா கரெக்ட்னு மார்க்கத்தை நீங்க வந்து குறை சொன்னதாயிரும், அல்லாவை குறை சொன்னதா, அல்லாவுடைய தூதரை குறை சொன்னதாயிரும். அப்ப அல்லாஹ் மீதும் அல்லாவுடைய தூதர் ஒரு குறைபடுத்தக்கூடிய ஒரு கருத்தை யாராவது சொல்லியிருப்பார்களே, ஆனால் என்ன செய்யணும், அல்லாஹ் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கருத்து தவறான அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்துறது தான் மார்க்கத்துக்கு உகந்தது. போயிடும், அல்லாஹ் சொன்ன தப்புதான், அல்லாஹ் சரியா சொல்லல, ரசூல் சரியா சொல்லல, அந்த கருத்தை நம்ம வந்து ஒரு காலத்திலையும் சொல்லிடக்கூடாது. அதே நேரத்தில் என்ன சொல்லலாம், உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து வார்த்தை சொல்லியிருப்பாங்க, கேட்டவர் வேற மாதிரி அவர் புரிஞ்சிருக்கலாம், தகவல் போதுமானது இல்லாம இருந்திருக்கலாம். வட்டியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில ஹதீஸ்கள் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். கிடைச்சதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவு இல்லையே, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லியிருக்கலாம். அதை வேற ஒருத்தர் வேற மாதிரி புரிஞ்சு நமக்கு அறிவிச்சிருக்கலாம். உமர் அலி அல்லாஹ்வர்கள் அப்படி சொல்லி இருந்தாலும் அப்படி நமக்கு கவலை இல்லை. உமர் அலி அல்லாஹ் நல்ல எண்ணத்துல வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்க, வேற மாதிரி புரிஞ்சிருப்பாங்க சொன்னா அப்படி வந்தா இல்ல இப்படித்தான் சொன்னாங்க கன்ஃபார்மா இருக்குமே, ஆனால் உமர் தனியத்துக்கு வச்சுட்டு அல்லாஹ் சுருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிருங்க, அதான் நமக்கு ஈமானது பாதுகாப்பு. அடுத்து என்னன்னு கேட்டா இந்த லைஃப் இல்லாத இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, மெடிக்கல், வீடு, கடை, மற்ற விஷயங்களுக்கான இன்சூரன்ஸ்ல வந்து பல பேர் கூட்டாக ஒரு பணத்தை வந்து என்ன செய்யறாங்க, அவனுக்கு செலுத்துறாங்க. வந்து அந்த நோயோ மற்றதோ வருதோ இழப்போ வருதோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கேட்டா எல்லாருக்கும் நோய் வந்துட்டா எப்படி, ஒரு 100 பேர்கிட்ட 100 பேர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு 100 பேருமே நோயாளி ஆயிட்டாங்க, அது எப்படி கொடுப்பாப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து கிளப்புறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு இன்ன காரியம் இப்படித்தான் நடைமுறை இருக்குதுங்க, அந்த நடைமுறைக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து என்ன செய்யணும், எதை முடிவு பண்ணணும். ஒரு 1000 பேர் இன்சூரன்ஸ்ல சேர்ந்தவன 1000 பேர் நோயாளி நடைமுறையில் இருக்குமா, அது சும்மா உபரியான ஒரு கற்பனையா இருக்குமே தவிர அப்படி எல்லாருக்கும் வராது. எல்லாருக்கும் வருமாக இருந்தால் அவன் இதை ஒரு தொழில் அவன் செய்ய, அவன் தொழிலா செய்வதற்கு காரணம் என்ன, நம்ம 1000 பேர்த்து வாங்கணும்னு சொன்னா ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் பேர் தான் நோய் வரும், அதை வந்து கணக்கு சரி பண்ணிக்கலாம் என்கிற அடிப்படையில் அதை செய்யலாம். நம்ம நடைமுறையில கூட அந்த மாதிரி என்ன செய்யறது இல்ல, எல்லாருக்கும் ஏற்படுறதுங்கிறது. அப்படி ஒரு தடவை ஏற்பட்டா கூட திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு சீசன், ஒரு ஊர்ல ஒரு சீசன் நோய் வந்துருச்சு, ஊர்ல உள்ளவங்க அப்படி 50 பேருக்கு நோய் வந்தாலும் இன்னும் பல ஊர்கள் இல்லையா அதுல கிடைக்குமா இல்லையா, அது நிவர்த்தி ஆகிக்கணும். ஒரு ஏரியாவுல வேண்டுமா அனைவருக்கும் வரலாமே தவிர ஒரு கலவரம் இருக்கு அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தான் வந்துடும். கலவரம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஊர்ல உள்ள எல்லா கடையும் தான் அழியும், அந்த ஊர்ல தான் எல்லாரும்
செய்ததை விட உலகத்தில் உள்ள எல்லா கடையும் அழிஞ்சு போயிரு, அவனுடைய அவன் சேர்ந்திருக்கிற அத்தனை பேருடைய இதுவும் அழிஞ்சு போயிரு அறியாது. ஆனா டோட்டல் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஏற்படுவது வந்து அந்த கற்பனையில தவிர நடைமுறையில இருக்காது. இப்படின்னா எல்லாத்திலும் சந்தேகம் வரலாம். பொருளை வாங்கினாலும் இது அழிஞ்சு உடஞ்சு போயிட்டா என்ன செய்யறது, இது கீழே விழுந்தா நின்று பேசிட்டு கீழே விழுந்துட்டா என்ன செய்யறதுன்னு, அப்படி அது சாத்தியம் இருக்குதா, அது மாதிரி நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல குழப்பம் கிடையாது. அதனால எத்தனை பேருக்கு, அத்தனை பேருக்கு வந்தாலும் அத்தனை பேருக்கு வரும்போது எப்படி தருவான்னு கேட்டா, இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நோய் வந்து வேற வேற ஊர்கள்ல உள்ள இது வாங்குறான் இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாருக்கும் நோய் வராது. அதை வச்சு இதுக்கு என்ன செஞ்சுக்கணும், அவன் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு வர்றான், நிவர்த்தி வர்றான் நடைமுறையிலேயே அது நடக்குது. அது ஒரு விஷயம் கேட்டா, அந்த கிரெடிட் கார்டு விஷயமா ஒண்ணு சொன்னோம் இல்லையா, கிரெடிட் கார்டுல வந்து அவங்க வட்டி வாங்குறன்னு எழுதி கொடுக்கறாங்க, எழுதி கொடுக்கறது வந்து வட்டி வாங்கின குற்றத்துல வராது, வட்டி வாங்கின குற்றம் வரும், வட்டி வாங்குறேன்னு எழுதி கொடுத்தா எழுதி கொடுத்த குற்றம் வருமே தவிர அந்த கொடுக்கல் வாங்கல வட்டி இல்லாத வரைக்கும் அந்த ஹராம வந்துடாது, அந்த வராது ஹராம் வராது, இதுல இருந்து இந்த பாவம் வரும் எழுதி வரும்னு சொன்னோம். அப்ப ஏற்கனவே வாங்கினவர்கள் வந்து என்ன செய்யணும், அது அப்படிங்கறதுல ஒரு மாற்று கருத்து சொன்னாங்க. ஏற்கனவே வாங்கினா கூட அது வந்து ஒரு வட்டிய ஒரு அக்ரிமெண்ட் தானே, அது தொடர்ச்சியா நான் செய்யறேன் பொழுது அந்த வார்த்தையை தினசரி ஒப்புக்கொள்றாருன்னு அதுக்கு அர்த்தம் சரிதான். ஒருத்தர் வந்து எழுதி கொடுத்துறாரு, அதுக்கப்புறம் யூஸ் பண்றாருன்னு சொன்னா நான் வந்து இந்த 45 நாள் கழிஞ்சா நான் என்ன செய்யறேன் பட்டி தந்துடுவேன் சொல்றாரு. வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த எழுத்து கையெழுத்து போட்டது ஒரு தடவை அந்த கார்டை யூஸ் பண்ற வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு, சொல்லாம எனக்கு எப்ப போகுதோ நான் வட்டி தந்துடுவேன், எப்ப 45 நாள் போது வட்டி தந்துடுவேன் கருத்துல வர்றதுனால அதை யூஸ் பண்ணலாங்கும் போது தவறுதான். அது அடுத்து என்னன்னு கேட்டா, நம்ம ஹராம்ல வந்து மூணு வகையான ஹராம் இருக்கிறோம். ஒன்னு வந்து பிறருடைய பொருளை நம்ம சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது வந்து ஏமாத்தி, அதாவது ஒரு வாரத்தில் குறுக்கல் வாங்கல வந்து என்ன செய்யக்கூடாது, ஒருவரை ஏமாற்றம் செய்து வர்த்தகத்தில் ஏமாற்றம் செய்து சாப்பிடுவது தடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். வந்து எந்தெந்த கொடுக்கல் வாங்கல வந்து வட்டி அமைந்திருக்கிறதோ அது கூடாது என்று பார்த்துட்டோம். நாலாவது அஞ்சு அடிப்படையில் எல்லாமே அடங்கி போய் நாலாவது என்னன்னு கேட்டா, எது வியாபாரத்திற்கு உரியதாக இல்லையோ அதை வியாபாரமாக ஆக்குதல். ஒருத்தர் கொடுத்து வாங்குறத அது வியாபாரத்துக்கு உரியதாக இருக்கணும், வியாபாரத்துக்கு உரியதாக இல்லை வியாபாரமாக ஆக்கினார்களே ஆனால் அதுல ஏமாற்று மக்களை ஏமாத்துறது மோசடி பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் அடங்கியிருக்கும். பொருளை கொடுத்து ஏமாத்துறது இல்ல, அது ஒரு மெட்டீரியலே இல்ல, இல்லாத ஒண்ணை காட்டி வைக்கிறாங்க பாருங்க. இது மாதிரியான விஷயங்கள் பூராவுமே மார்க்கத்தில் இருக்கு, தடுக்கப்பட்டிருக்கு. அது பாத்தியல் பேரு, பாத்தியலான வகையில சாப்பிடாதீங்க அப்படின்னு நல்லா குரான்ல பல இடங்கள்ல சொல்றான். எப்படி சொல்றான், அம்மாளுக்கும் பையனுக்கும் இது பாத்தியல், உங்கள் மத்தியில நீங்கள் பாத்திலான முறையில வீணான முறையில நீங்க சாப்பிட அப்படின்னு அல்லா கட்டளை பாருங்களேன். இந்த வீணானதுலாம் எங்க வருதா, அது அல்லாவே குர்ஆன்ல சில இடங்களில் விளக்கிறான். நபிகள் நாயகம் அவர்களும் அதை சில இடங்களில் விளக்குறாங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான், ஒன்பதாவது